ஹலோ மக்களே, வெல்கம் டு இந்த லேட் சேனல். ஸோ இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா டூ செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மதுரை செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, அண்ட் அவங்களை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், அண்ட் அவங்களை சுற்றியே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு தகுந்தபடி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து வெறித்தனமாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு போகிறவிட்டே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ண தெரியாது, ரொம்ப லூசுத்தனமாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பயுமே. அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் கூட அதை வந்து ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க எல்லாரும் மாதிரியும். அண்ட் நிறைய பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்போம், நீனா இவ்வளோ இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ வயசாகுது, நீங்கள் லூஸ் திறமை பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு எந்த மெச்சூரிட்டியே இல்லையா அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம ஃபேமிலி கூட சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நான் பேச போகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மெச்சூரிட்டி பற்றி பேச போகிறேன். மெச்சூரிட்டினா என்ன அண்ட் மெச்சூரிட்டி பற்றின டாப் 10 குவாலிட்டிஸ் பேச போகிறேன். ஸோ இந்த சயின்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மெச்சூர் பர்சனாக இருந்துட்டுருக்கீங்க. சப்போஸ் இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு இல்லைன்னா இந்த சயின்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற இந்த 10 ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு இம்ப்ரூவ்டு பர்சனாக, ஒரு பெட்டர் மெச்சூர் பர்சனாக வந்து நீங்கள் லைஃப்பில் மாறலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் எப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்கள் பேருக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாகவும் உடனே கூட அப்டேட்டாகவும் வந்து சேர்ந்துருங்க. பட் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக எனக்கு ஒரு ஃபன்னி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் வந்து என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நிறைய ரேண்டம் டாபிக்ஸ்லாம் கிடச்சி, ஸோ அந்த டாபிக்ஸ் கிடச்சதும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால எனக்கு வந்து மெச்சூரிட்டி பற்றி பேசலாம். இது வந்து நிறைய பேர் வந்து லாக்டவுனில் வந்து ரொம்ப தோண்டு போயிருக்காங்க. மெச்சூரிட்டி பற்றி பேசினா இந்த வீடியோ வச்சு யாராச்சும் ஒருத்தர் லைஃப்ல வச்சு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிருந்தாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டியில் நான் டாப் 10 குவாலிட்டிஸ், டாப் 10 சயின்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ நான் ஃபோனை பார்த்தாங்க படிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஃபர்கிவிங் சம்மன் ஹூ இஸ் நாட் சாரி. அதாச்சு யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து திங்கே செஞ்சிருக்கலாம், இல்லை நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துருக்கலாம், எல்லாச்சும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்பயுமே அப்படி தான் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இம்மெச்சூர் பர்சன்னே சொல்லிக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க என்னதான் நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருந்தாலும் கூட அவங்கள வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ணிடணும். அவங்கள வந்து நம்ம வந்து எதுவுமே திருப்பி தொந்தரவு பண்ணக்கூடாது, திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணாமல் இருந்தாலே அது வந்து ஒரு மெச்சூர் பர்சன் அப்படின்னு ஒரு சைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சைன். அண்ட் செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நோயிங் வென் டு ஸ்பீக் அண்ட் வென் டு பி சைலண்ட். இப்போ நம்ம லைஃப்லேயே வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்க. கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் இருப்பாங்க, நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து அட்டன்டிவாக கரெக்டாக வந்து கிளாஸை வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சும்மா ஃபன்னியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு காலேஜுக்கு தாங்க அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களா யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்களாம் வந்து இம்மெச்சூர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. யாரெல்லாமே என்னென்ன இடத்துல பேசணும், என்னென்ன இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு கரெக்டாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்களாமே மெச்சூர் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. நம்ம வந்து லைஃப்பில் வந்து என்னென்ன இடத்துலலாம் பேசணுமோ அந்த இடத்துல தாங்க கரெக்டாக பேசணும். மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம மவுத்தை வந்து சைலண்டாக தான் அங்கே இருக்கணும். அதாவது பேசணும் டைமில் மட்டும்தான் பேசணும், பேசக்கூடிய டைமில் வந்து நம்ம எப்பயுமே மௌனம் தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் தேர்ட் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் அவே ஃப்ரம் டாக்ஸிக் பீப்புள். அண்ட் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து வாழ்க்கையில வந்து க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல தாங்க இருப்பாங்க, சில பேர் வந்து மிடில் கிளாஸாக இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வாழ்க்கையில எவ்வளோதான் க்ரோ ஆகிட்டே இருந்தாலும் கூட நம்மள ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம க்ரோ ஆகிட்டாலயா அந்த க்ரோ ஆனது காரணத்தினாலே அவங்க வந்து பராமப்படுவாங்க, ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவாங்க. அந்த ஜெலஸின் காரணத்தினாலே அவங்கள வந்து எப்படியா கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். அந்த டாக்ஸிக் பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப்லேருந்து அவங்களை வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் மேலும் க்ரோ ஆக முடியும். ஸோ அவங்கள வந்து நம்ம கூடவே வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து நம்ம லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சிடணும். அண்ட் யாரெல்லாம் இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்பிள் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு மெச்சூர் பர்சன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டிங் கோ ஆஃப் நெகட்டிவ் செல்ஃப் டாக். இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. க்ரோ ஆகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து அவங்க கீழே தடுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா மற்றவங்க வந்து அவங்கள முந்திட்டு போயிடுவாங்க. அதாவது யார் க்ரோ ஆகிட்டு இருந்தாங்களோ அவங்கள வந்து மற்றவங்க முந்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து நம்மளை முந்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பாசிட்டிவாகவே நம்மளால் திங்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம், ரொம்ப லோன்லியாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். யாராச்சும் நம்ம லைஃப்பில் வந்து யாராச்சும் தூக்கி விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எல்லாரும் தவிச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா
மெச்சூர்ட் பர்சன்ஸ் வந்து எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலும் கூட இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு திருப்பி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட தான் போகணும், நம்ம எப்படியாச்சும் லைஃப்பில் வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட தான் மெச்சூர் பர்சன் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங் ஏ ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மெச்சூர் பர்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதுங்க, அவங்க வந்து நிறைய பேர் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஒரு ஃப்ரெண்டோ ஒரு 2 ஃப்ரெண்டோ தான் மெச்சூர் பர்சன்ஸ் வச்சுப்பாங்களாமா. அவங்க வந்து வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் மூவிஸ்க்கு அவ்வளவு போக மாட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு வந்து நிறையவே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோ ரெண்டு ஃப்ரெண்டோ தாங்க இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு ஃப்ரெண்டோ ரெண்டு ஃப்ரெண்டோ இருந்தாலும் கூட அவங்க வந்து அவங்களுக்கு லாயலா இருக்கணும், அவங்க வந்து ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு தான் அந்த மெச்சூர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கூட இருக்குங்க, 1 friend is equal to 100 books அப்படின்னு ஒரு ப்ராவ கூட நம்ம கேட்டிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு உண்மையான ப்ராவ தான், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராவ கூட சொல்லிக்கலாம். அண்ட் இதுதாங்க இந்த 5th சைன். அண்ட் 6th சைன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து இன்னொருத்தர் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஹர்ட் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல. அந்த ஹர்ட் பண்ணுற மாதிரி டைமில் வந்து நம்ம எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி வந்து நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இல்லை வந்து திருப்பியும் அந்த டைமில் வந்து ஹார்ஷாக பேசிடக்கூடாது, திருப்பி வந்து ஆர்கியூமெண்ட்டை கண்டினியூ பண்ணக்கூடாது. அவங்க என்ன நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணாலோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் தோனி பார்த்துருப்போம் இல்லையா, தலா தோனி, அவர் வந்து எப்படி இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன் வந்தாலும் கூட அவர் வந்து அந்த சுச்சுவேஷனை காமாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஹைப்பர் ஆகிட்டேன்னா இந்தியா வந்து வின் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நம்மளை ஹர்ட் பண்ணாலோ இல்லை யாராச்சும் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாலோ அந்த டைமில் வந்து நம்ம மௌனமாக இருந்தாலே போதுங்க, அவங்களே வந்து உணர்ந்துப்பாங்க. ஏன்னு பார்த்து நம்மளை வந்து இவங்க வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணுறோம், இவனடா சைலண்டாக இருக்கான், இவன் வந்து ஒன்றுமே நம்ம திருப்பி பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்களே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே அவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து யாராச்சும் ஹர்ட் பண்ணால் யாருமே நம்ம திருப்பி அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் 7th சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ளஷர் தரக்கூடிய திங்ஸ்லாம் வந்து டிலே பண்ணிப்பாங்களாமா, அதாவது ப்ரொகாஷினேட் பண்ணிடுவாங்க. என்னென்ன திங்ஸ்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க வந்து ப்ளஷர் தருதோ இல்லை எது வந்து பிளிஸ் தருதோ அதெல்லாம் அவங்களாம் ப்ரொகாஷினேட் பண்ணிடுவாங்களாமா. இப்போ வந்து ஃபோன் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் டிவி பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களாமா. ஏன்னா இதெல்லாம் வந்து மைண்டுக்கு டிஸ்டர்ப் பண்ண ஆக்டிவிட்டீஸாகவே தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிகிட்டே தாங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி வந்து லைஃப்பில் வந்து நம்மளோட கோலை வந்து அடையலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து மைண்ட் செட்டாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ மெச்சூர் பர்சனோட மைண்ட் செட் வந்து எப்படியுமே பாசிட்டிவாக தாங்க இருந்துகிட்டு இருக்கும், ரொம்ப வெறித்தனமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே இம்மெச்சூர் பர்சனோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணலாம், ஃபோனில் வந்து கேம் சொல்லலாம், டிவி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம், சும்மா ஆர்கி பண்ணலாம், இந்த மாதிரி தான் இம்மெச்சூர் பர்சன்ஸ் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இம்மெச்சூர் பர்சன்ஸ் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க. மெச்சூர் பர்சன்ஸ் மாதிரி இந்த மாதிரி அதிக டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் டைம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து நீங்களும் வின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் 8th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூர் பர்சன்ஸ் வந்து அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து பிடிச்சி பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, ரொம்ப ஈகராக, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக I+I அப்படின்னு ஒரு ஃபார்முலா கூட இருக்குங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்மெண்ட். எந்த ஒர்க் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட் அதாவது ஈடுபாடு வேணும், ஈடுபாடு வேணும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வேணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து நம்ம வந்து சக்சஸ் ஆகலாம். அண்ட் 9th சைன் வந்து யார் மேலும் அவங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு குற்றமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக அவங்க வந்து அந்த தப்பை வந்து உணர்ந்துப்பாங்க, இந்த தப்பை வந்து அவங்க மாற்றிப்பாங்க, எப்படி வந்து அவங்களை வந்து திருப்பி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இதுதாங்க அந்த 9th சைன்ஸ். அண்ட் 10th சைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் சொல்ல மாட்டேன், அது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் சொன்னல 9th சைன்ஸ், அந்த 9th சைன்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அண்ட் உங்களுக்கு அந்த 10th சைனாக எது வந்து படுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். அண்ட் அந்த 10 சைன் சொன்னாலே அதாவது 9 சைன் சொல்லியிருக்கேன், அண்ட் 10th சைன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணணும். அண்ட் 10th சைன் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 10 சைனுக்கும் நீங்கள் ஒரு மார்க் வந்து கேரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன அந்த 9 சைன் அதுக்கப்புறம் நீங்களும் அந்த 10 சைன் சொல்ல போகிறீங்க இல்லையா, அந்த 10 சைனுக்கும் ஒவ்வொரு சைனுக்கும் ஒவ்வொரு மார்க்குங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அந்த மெச்சூரிட்டியை பிஹேவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ சைன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மார்க் மாதிரி கால்குலேட் பண்ணி அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்கன்னா அது வந்து கம்மி மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதிக மார்க்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கம்மி மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கம்மி மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணால் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் கம்மி மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணாதான் உங்களோட யாராச்சும் அதிக மார்க் வாங்கியிருப்பாங்க.
ஸோ அவங்கள மார்க் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனாலேயே நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த 10 சயின்ஸை வந்து ஃபியூச்சரில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்களும் ஒரு பெட்டர் மெச்சூர் பர்சன்ஸாக வந்து பிஹேவ் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து சொசைட்டியில் ஒரு குட் பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்து வைக்கிறேங்க. நீங்கள் என் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் உடனே மெசேஜ் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நாளைக்கே இன்னொரு விஷயங்கள் வந்து பார்க்குறேன். Until then, bye. Take care.